பெர்ஃபார்மன்ஸ் டிவிஷன் ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு நோக்கம் எடுக்கலாமா, கோயம்புத்தூருக்கு ஒரு விழா எடுக்கலாமான்னு பேசிக்லி ஒரு டீம் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் செட் லெட் அஸ் செலிப்ரேட் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் இன் கோயம்புத்தூர். தட்ஸ் ஹவ் விழா ஸ்டார்டட். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அது பெருசாகி பெருசாகி இன்னைக்கு டோட்டலி அபவுட் 450 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது தான் கோயம்புத்தூர். ஸோ இது ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கம்பெனியால் பண்ணுறதில்லை, ஊர் மக்கள் அனைவருக்கும் கோவைக்காக நடத்தும் விழா எப்பயுமே ஜனவரியில் நடக்கும், அதாவது பொங்கல் முடிச்சு ஃபஸ்ட் வீக்கெண்ட். அப்புறம் தான் லாஸ்ட் இயர் பேசும்போது போது கவர்மெண்ட் கலெக்டர் சார் மினிஸ்டர்லாம் இருக்கும் போது என்ன சொன்னாங்க, கோயம்புத்தூர் டேன்னு ஒன்று இருக்குது நவம்பர் 24 கோயம்புத்தூர் டே. அந்த கோயம்புத்தூர் டேயோட சேர்ந்து பண்ணால் அது இன்னும் கோயம்புத்தூருக்கு சிறப்பு, ஏன்னா அன்றைக்கி தான் கோயம்புத்தூர் நிறுவப்பட்டது. ஸோ இந்த வருஷம் வந்து டேட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் விழா ஸ்டார்ட் ஃப்ரம் நவம்பர் 24 அன்டில் டிசம்பர் 2. 23rd ஒரு நாள் முன்னாடி இருக்கும், 24 தமிழ்லேருந்து டிசம்பர் 2 வரைக்கும் பண்ணுறோம். ஸோ அது வந்து இந்த வருஷம் புதுமை. இன்னொரு ஒரு புதுமை, பல புது புது இவெண்ட்ஸ் நடத்துகிறோம். ஸோ அன்னைக்கு இன்னைக்கு விட இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அன்னைக்கு லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். 3 இவெண்ட்ஸ் லான்ச் பண்ணுறோம். 1 விழா பாஸ்போர்ட். விழா பாஸ்போர்ட்டுங்கிறது என்னென்னா கலெக்டர் சார், கமிஷனர் சார், கார்பரேஷன் கமிஷனர் சார் லான்ச் பண்ணார். அயல்நாட்டில்தான் இருக்கும், அதாவது ஒரு சின்ன பாஸ்போர்ட் மாதிரி எடுத்துருவோம். இப்போ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு 10 நாள் விழா டைமில் கோயம்புத்தூர் சுற்றி ஒரு 100-200 இவெண்ட் நடக்கும். ஸோ ஒவ்வொரு இவெண்ட்டுக்கு போகும்போது அதை போய் ஒரு ஸ்டாம்ப் வாங்கிட்டு நம்ம பாஸ்போர்ட்டில் போய் ஒரு கடவு சீட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் ஒரு 4 எண்ட்ராயி வெளியே வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு ஐ விசிட்டட் திஸ் அப்படின்னு வந்தால் அதுக்கு ஆஃபர்ஸ் அதெல்லாம் கொடுக்குறோம், கூப்பன்ஸ் கிஃப்ட் கூப்பன்ஸ் அதெல்லாம். செகண்ட் வந்து ஒரு ரொம்ப நமக்கு எப்பயுமே விழாவில் கடந்த 4 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது நம்ம விழா மேரத்தான். ஸோ விழா மேரத்தானே இன்றைக்கி லான்ச் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் விழா டியூத்தலான். ஸோ என்தூசியாஸ் ஆன் ஃபிட்னஸ் ஆன் ரன்னிங், ரன்னிங் மட்டும் இல்லாமல் சைக்கிளிங்கும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் கியர்லேயே வந்திருக்காரு. ஸோ அது வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணலான்னு ஒரு பிளான். அதோட விழாவில் ஒரு பெரிய பெரிய ஸ்டார் ஷோ இஸ் கோயம்புத்தூர் காட் டேலண்ட், அதையும் இன்றைக்கி வந்து ஒரு கிக் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் விழா அவார்ட்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி 4-5 பில்டப் டு த விழா, இதுதான் வந்து கலெக்டர் சொன்னார், எல்லாருமே சொன்னாங்க. அந்த 10 நாள் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் தினமும் கொண்டாடும், ஏன்னா வாழ்க்கை ஒரு திருவிழா தினமும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொரு நாளும் எதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் இங்கே ஸ்டார்டிங் சொல்லுவோம். ஸோ அந்த விதத்தில் பெரிய நன்றி டு ஆல் த மீடியா நண்பர்கள், உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் இது வந்து மக்கள் அனைவருக்கும் போகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டுகெதர். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஸோ இந்த முக்கியமான நாளில் நாங்கள் வந்து விழாவோட சில முக்கியமான ஈவெண்ட்ஸை லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு ரூபீஸ் வந்து வந்திருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விழா அவார்ட்ஸ். ஸோ இந்த விழா அவார்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூரோட அன்சங் ஹீரோஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஈவெண்ட் தான் இந்த விழா அவார்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்பான்சர்ஸ் ஹெல்சி இருக்காங்க. ஸோ அவங்க தான் விழா அவார்ட்ஸோட டைட்டில் ஸ்பான்சர். ஸோ இன்றைக்கி இந்த அவார்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த அவார்டு யாருக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நல்ல நல்ல விஷயங்கள் யாருக்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து நீங்கள் வந்து நாமினேட் பண்ணலாம். ஸோ இது பப்ளிக் நாமினேஷனில் தான் இந்த அவார்ட்ஸை வந்து கொடுக்குறோம். ஸோ இதுக்கு ஒரு பெரிய ஜூரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. செல்ஃப் நாமினேஷனும் நீங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி வேறு யாராச்சும் நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களையும் வந்து நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்காக வந்து நாமினேட் பண்ண முடியும். ஸோ விழா அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் விழா நடக்கக்கூடிய அந்த செலிப்ரேஷனில் டிசம்பர் 1 இந்த ஈவெண்ட்டை வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த விழா அவார்ட்ஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டியூத்தலான். இது வரைக்கும் கோயம்புத்தூரில் பல்வேறு மாரத்தான் போட்டிகள் வந்து நடந்திருக்கு. முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா டியூத்தலான் வந்து கோயம்புத்தூரில் வந்து கொண்டு வரும். ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் சைக்கிளிங், திரும்பியும் வந்து 2.5 கிலோமீட்டர் வந்து ரன். ஸோ இதுதான் இந்த டியூத்தலானோட ஐடியா. இன்ஃபேக்ட் கம்சர போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையத்லான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார், கூட ஸ்விம்மிங்கும் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. பட் இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். ப்ராபர்ட்டி அடுத்த விழாவுக்கு ட்ரையத்லானும் கொண்டு வந்துடுவோம். இந்த இவார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் டியூத்தலான். ஸோ டியூத்தலான் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 30 வந்து காலையில் வந்து நடக்க இருக்குது. ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இன்றைக்கி ப்ரூஃபிங்ஸில் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கான ட்ரைவ் வந்து நடத்திட்டுருக்கோம். ஸோ மாரத்தான் டியூத்தலான் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இங்கே டெஸ்கில் வந்து நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பண்ணிக்கலாம். மாரத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 24 கோயம்புத்தூர் தினத்தன்னைக்கு வந்து நடக்குது. ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரைவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதில் முக்கியமாக என்னென்னா எல்லா மாரத்தான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் விழா மாரத்தானில்
ஃபேமிலியோட பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2.5 கிலோமீட்டர் ரன் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்கள் குடும்பத்தோட உங்களோட சில்ட்ரன் கிராண்ட் சைல்ட் நீங்கள் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அந்த 2.5 கிலோமீட்டர் கேட்டகரி வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இந்த கோயம்புத்தூர் டேவே ஒரு பெரிய செலிப்ரேஷனை நம்ம வந்து பண்ணணும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காட் டேலண்ட், அமெரிக்காஸ் காட் டேலண்ட், பிரிட்டன் காட் டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேலண்ட் ஷோ கோயம்புத்தூரில் வந்து நடக்கிறதுக்கு. என்ன டேலண்ட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆடிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ஸில் பல்லவன் பேங்க்வெட் ஹாலில் வந்து ஆடிஷன்ஸும் வந்து 12:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனி கைண்ட் ஆஃப் டேலண்ட், அது வந்து சிங்கிங்காக இருக்கலாம், சிலம்பமாக இருக்கலாம், டான்ஸ், இல்லை எனி டேலண்ட், மிமிக்ரி, ஸ்டாண்டப் காமெடி, நீங்கள் எந்த டேலண்ட்டாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன் த ஸ்பாட் வந்து நீங்கள் ஆடிஷன்ஸ்லேயும் வந்து கலந்துக்கலாம். ஸோ இன்றைக்கு நாளைக்கு உள்ளே வந்து கோயம்புத்தூர் விழா செலிப்ரேஷன் வந்து இங்கே குரூப்பீஸ் வந்து நடக்கிறதுக்கு. நீங்கள் எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்களுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து கோயம்புத்தூர் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், அதுக்காக தான் வந்து கோயம்புத்தூர் விழா. வாங்க கொண்டாடலாம், இது நம்ம ஊர் விழா.